வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். மாற்றம் ஒன்றே மாறாதது நம் வாழ்வில். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். சில பேருக்கு பண பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம். இதிலெல்லாம் ஒரு மாற்றம் வராதா? கண்டிப்பாக வரும். யாரோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்காது. எல்லா பிரச்சனையாக தான் சரி, அதை ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். ஒரு நல்ல நிலைமைக்கு வறுமையிலிருந்து எல்லா கஷ்டத்துலேருந்து போவாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது நம் வாழ்வின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு என்னென்னலாம் மாற்றம் நமக்கு தேவை வருது? கொரோனா. இந்த கொரோனாவில் இருந்து எப்படியாவது மக்கள் மீண்டு வரணும், இந்த நோய் ஃபுல்லாக அழிஞ்சு போகணும், இதில் ஒரு மாற்றம். இதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், தினந்தோறும் நாம் கொரோனா இந்த பேஷண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இதை தாண்டி ஒரு கொடிய கொடூரமான ஒரு நோய் ஒன்று இருக்குது, சில பேருக்கு இருக்குது, பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமை பண்ணி அவங்கள சாவடிக்கிறது. இதில் மாற்றம் வந்ததா? மாற்றம் வந்தது. என்ன மாற்றம்? தண்டனையா? திருந்திட்டாங்களா? இல்லை, ஆரம்பத்தில் பெண்களை பண்ணிட்டு இருந்தாங்க, அதன் பிறகு சிறிய பெண்களை கடத்தி கொண்டு போயிட்டு பலாத்காரம் பண்ணி சாகடிச்சாங்க, சில பேர் எரிச்சிடுறாங்க. அதையும் தாண்டி இன்னும் மாற்றம் வந்து, சின்ன சின்ன பிறந்த குழந்தைகளை, ஒரு மாத குழந்தை, ஆறு மாத குழந்தை, ஏழு வயது சிறுமி, எல்லாரையும் இதே மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து சாகடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றம் வந்தது. இதுக்கு ஒரு கடுமையான தண்டனை வந்து மாற்றம் வந்ததா? இல்லை. இப்போது நாமெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. என்ன தெரியுமா? பெண்களை பாலியல் ரீதியாக குடும்பம் பண்ணி சாகடிக்கிறாங்க. இதை தாண்டி நாய், வாயில்லா பிராணின்னு சொல்லுவாங்க, ஐந்தறிவு இருக்கக்கூடிய, அதுக்கு ஐந்தறிவா இல்லை தப்பு பண்ணுறவங்களுக்கு அறிவே இல்லையான்னு தெரியல, ஐந்தறிவு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாயை பெண் நாய் பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. இந்த நியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லை இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோமா தெரில. நான் வந்து இந்த மாதிரி இப்போ தான் கேள்விப்படுறேன். எல்லாரும் விளையாட்டுத்தனமாக சொல்கிறது வேற, ஆனால் சீரியஸாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இதை பண்ண இந்த காம கொடுடனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. திருமணம் ஆயிடுச்சா, அமைதியாக அவங்க ஒய்ஃப் கூட குடும்பம் நடத்தி வந்திருக்கலாம்ல. அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில்? சில பேர் பண்ணுற தப்பு என்ன தப்புன்னா, குடிக்கு அடிமை ஆகிறாங்க. நம்ம ஊரில் இந்த போஸ்டர்லாம் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வச்சு அதில் யாராவது இறந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த போஸ்டர் பேனர் அதெல்லாம் வந்து நாம் வைக்கக்கூடாது, இனிமே வச்சா அதுக்கு ஃபைனும் சொல்கிறாங்க. இப்போ குடித்து ஒருத்தர் குடும்பமே இந்த மாதிரி போயிடுது, சில பேருக்கு வேறு பிரச்சனை வருது, குடித்து அவன் இறந்துடுறான், உடனே அந்த குடியை ஸ்டாப் பண்ணுறாங்களா? பண்ண மாட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல. பேனருக்கு ஒன்று, குடிக்கு ஒன்று. ஸோ இப்படி தான் நடக்குது நாட்டில். அவனுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு அந்த காம கொடுடனுக்கு. அதான் என்ன பண்ணியிருக்கான், எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமும் இங்கே இருந்தால் வேலைக்காகாது, நிறைய கொலைகள்லாம் பார்க்குறோம், அது அவங்க பார்த்துருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க போல். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சரி இங்கேருந்தா வேலைக்காக சொல்லிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மனைவி விட்டு போயிட்டுருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்கான், இவன் தனியாக தான் இருந்திருக்கான். தனியாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒழுங்காக இருந்திருக்கணும்ல, மனைவி விட்டு போயிட்டாங்க, ஸோ இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்காக இருந்திருக்கணும். அதை மீறி திரும்பவும் அதிகமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். தினந்தோறும் அதிக அளவில் சாப்பிட்றத விட குடிக்கிறது தான், இந்த மதுவை குடிக்கிறது தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ மது எப்பவுமே குடிச்சு குடிச்சு வந்திருக்கான். ஸோ இந்த விஷயம், இந்த நாய்களை இந்த மாதிரி, பெண் நாய்களை இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது ரீசெண்டாக தான் தெரிய வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணால், குடிச்சிட்டு வந்து அந்த குடி போதையில் அந்த நாய்களை, பெண் நாய்களை பிடிச்சி அந்த நாயை கத்த விடாமல் இந்த மாதிரி பாலியல் ரீதியிலான துன்புறுத்த கொடுத்துருக்கான். இது எப்போ தெரிய வந்ததுன்னா, எப்பவுமே வீட்டில் எல்லாருமே நம்ம சாப்பாடு கொஞ்சம் மீந்தாலோ இல்லை நாய்க்குன்னு தனியாக சாப்பாடு, இப்போ தெருவுலியவங்களாம் இருந்தால் அந்த நாய்களுக்குன்னு தனியாக சாப்பாடு எடுத்து வைப்போம். ஸோ நாய்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுக்க அவர் வீட்டில் என்ன பண்ணால், ரெகுலராக வைப்பாங்க போல். அப்படியே வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்பொழுது அந்த நாய் பக்கத்தில் இவர் இந்த மாதிரி பாலியல் ரீதியிலான இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலை, கேவலமான வேலையை அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த சாப்பாடு திட்ட கையில் வச்சுட்டு பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா இப்படியும் ஒரு விஷயம் நடக்குமான்னு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விலங்குகள் ஆர்வலர்களாக இருப்பாங்களே அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான செயல் ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கான் சொல்லிட்டு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க வந்திருக்காங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை பார்த்துடுறாங்க, அவன் எஸ்கேப் ஆகிடுறான். அவனுக்கு தெரிஞ்சிடுது யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை தான் பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடுது. உடனே அவன் எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு செக் பண்ணி இவன் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேவலமான ஒரு செயல்கள் பண்ணக்கூடிய ஆட்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் நல்லவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க.
இதற்கு காரணமே என்ன தெரியுமா? நம்மளோட வளர்ப்பு தாங்க. வளர்ப்பு ஒரு 50%, மீதி 50% அவன் கையில் இருக்குது. அவன் கெட்டு போகிறானோ நல்லதாக இருக்கானோ சொல்லிட்டு அவன் கையில் இருக்குது. ஸோ இதுக்கு எது உதாரணம்னா, இந்த செய்தியை நான் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது இப்படியும் ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொரு செய்தி, ஒரு சின்ன பையன், அவனும் ஆண்தான், இந்த தப்பு பண்ணதை கொடுறனும் ஆண்தான். அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், அவன் கிட்டத்தட்ட ஒரு 7 வயசோ 8 வயசோ தான் இருக்கும் போல். அந்த பையன் சின்ன சைக்கிள் இருக்குது, அந்த சைக்கிளில் மாஸ்க் போட்டிருக்கான். அவன் ஓட்டி வரான், அவன் கூட ஒரு குட்டி நாய் வச்சுருக்காங்க, வீட்டை வளர்க்குற நாய் போல். அந்த நாய்க்கு கொரோனா தொற்று வந்துடக்கூடாது, அந்த நாயும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவங்க வீட்டில் வளர்க்குற அந்த செல்லப்பிராணி அந்த நாய்க்குட்டிக்கு மாஸ்க் போடுறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்கள் கூட இருக்குது. இது எல்லாமே எப்படி காரணம் வருது? இது எல்லாத்தையுமே காரணம் என்ன? சின்ன வயசுலேயே அவங்க வீட்டில் வளர்ப்பு, அவங்க அப்பா அம்மா எது நல்லது எது கெட்டது, ஸோ இப்படி தான் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வளர்த்துருக்காங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த நாய் கூட நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு கொண்டு போகிற அந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த மாதிரி கேவலமாக குடிக்கி அடிமையாகி உடலையும் கெடுத்துக்கிட்டு பெண்களையும், அதாவது மனைவியும் துன்புறுத்தல் கொடுத்து அந்த மனைவியும் இந்த வீட்டை விட்டு ஓட வச்சு, இப்போது ஐந்தறிவு உள்ள அதுக்கு நல்ல அறிவு இருக்குது, அறிவுள்ள நாயை கூட இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் கொடுக்குற ஆட்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருக்க தான் செய்கிறாங்க, எல்லாமே நம்ம வளர்ப்பில் தான் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்குது. வளர்ப்பு 50%, நாம் வந்து நல்லவங்களாக கெட்டவங்களாம் மாறுறது நம்ம கையில் 50%. ஸோ இப்படி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ஒழுங்காக வளர்த்தாங்கன்னா பெற்றோர்கள் அவங்க பேச்சை கேட்டு அவங்க நல்ல பாதைக்கும் போகலாம். ஆனால் கெட்ட பாதைக்கு போகிறவங்க திரும்பவும் கொண்டு போயிட்டு பெற்றோர்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி உன்னை மறுபடியும் நான் கரெக்டாக வளர்க்குறேன்னா சொல்லிட்டு வளர்க்க முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போது இந்த மாதிரி ஆட்களை சரி செய்யணும்னா, தப்புக்கள் நடக்கூடாதுன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ணணும், தண்டனை தான். வேறு எதுவும் அவனை கூப்பிட்டு வந்து இப்போ இந்த வயசில் வந்து திருமணம் ஆன பிறகு நீ பண்ணக்கூடாதுப்பா, நீ இது பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெரம்பத்து அடித்து ஸ்கூலில் சின்ன பசங்களை கவனிக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, திருந்த மாட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? தண்டனைகளை கடுமையாக்கணும். தண்டனைகளை கடுமையாக்கினா தான் இது போன்ற தப்புக்கள் கண்டிப்பாக குறையும். அப்படி விட்டுட்டோன்னா இந்த மாதிரி தப்புக்கள் யார் நம்மளை என்ன கேட்க போகிறா? உள்ள கொண்டு போய் போடுவாங்க, வெளியே வந்துடுவோம். ரொம்ப நிறைய ரேப்பு கொலை பண்ணால் தான் நம்மளை தூக்கில் போடுவாங்க. மற்றபடி ஒன்று தூக்கில் போடலாம் பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி நினப்பு வரும் எல்லாருக்குமே. ஸோ தண்டனைகள் இந்த மாதிரி, அது வந்து பெண்கள், நம்ம மனித இனம் பெண்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு வேறு தண்டனை. இப்போ நாய்கள் பார்த்தீங்கன்னா அது வேறலாம் இல்லை, இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது தான். மனிதர்களுக்கு தனியாக சட்டம், நாய்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாமே உயிரினம் தானே, நம்ம தான் ரூல் பண்ணுறோமா இந்த உலகத்தில். சின்ன நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே சின்ன பூச்சிகள்லாம் பறக்கும், அதுவும் உயிரினம் தான். அதுக்கும் இந்த உலகம் சொந்தம் தான், எல்லாத்தையும் உலகம் சொந்தம். ஸோ இந்த மாதிரி தப்புக்கள், பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல், அது வந்து விலங்குக்காக இருக்கட்டும் இல்லை மனிதர்களுக்காக இருக்கட்டும், யார் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு கொடூரனுக்கு, காம கொடூரனுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரணும். அது பெண்கள் விலங்குகள் எது வேணால் இருக்கட்டும், இந்த மாதிரி தப்பு நான் சொல்கிறது பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தானாலே கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையில் அவன் துடி துடிக்க வச்சு சாகடிக்கணும், ரொம்ப நேரம் துடிக்க வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைகளும் சரி ஒரு விலங்கையும் சரி எப்படி துன்புறுத்தல் கொடுக்குறாங்க, அவங்க அந்த நேரத்தை எவ்வளோ ஒரு துன்புறுத்தலை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணணும்? கடுமையான தண்டனை கொடுக்கணும். கொடுத்து அதை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணணும், ப்ளர் பண்ணிட்டு டெலிகாஸ்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன குழந்தைங்களை பார்க்கும்ல, அப்படி பண்ணால் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். வளர்ற பசங்க ஒரு 14 வயசாக இருக்கட்டும் இல்லை 40 வயசாக இருக்கட்டும் இல்லை 35 வயசாக இருக்கட்டும், யாருக்காகனா இருக்கட்டும், ஒரு பயம் வந்துடும், ஐயோ நாளைக்கு நம்மளே இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும். கண்டிப்பாக 99% தப்புக்கள் நாட்டில் குறைஞ்சிரும். அப்படி இல்லையா, நம்ம வந்து மனுஷங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடனே தூக்கில் போடக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சா, அந்த மாதிரி ஆட்கள் மனிதர்களையே இது போன்ற ஒரு நிலைக்கு கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தண்டனைகள் கடுமையாக்குங்க, கண்டிப்பாக தப்புகள் குறையும், இல்லைனா எல்லா விஷயங்களும் இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். நன்றி.